ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். நீங்கள் ஃபாத்திமா சமையலில் அதாவது கூழ் வடம், முறுக்கு வடம்னு சொல்லுவோம், அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தண்ணி நான் அரிசி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு நீர் 100 கிராம் ஜவ்வரிசி, அதையும் ஊற வச்சு அதை ஒரு மிக்சியில் 2 பல்ஸ் விட்டு போட்டாச்சு. போட்டு அரைச்சி அதையும் விட்டுட்டேன். தண்ணி கொதிக்குது. 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவில் அந்த ரேஷில் வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்கு வேகட்டும். பச்சை மிளகாய் கொஞ்சம் அரிசி கூட சேர்ந்து அரைச்சி அதையும் போட்டாச்சு. அரைச்சி இது கொதிக்கிட்டு இப்போ மாவு அரைச்சி வச்சுருக்கேன். எல்லா அரிசியும் மிக்சியில் தான் அரைச்சேன்னா அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கேன். அடியில் தீஞ்சு போயிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதில் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு அவ்வளோதான், கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா அதை கிண்டிக்கிட்டே இருங்க, அடி தீஞ்சு போயிடாமல். இது வத்தல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முறை தான். இருந்தாலும் நான் சும்மா ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். இது எவ்வளோ உப்பு வந்து நம்ம இதிலே போட்டுக்கணும், தண்ணியிலே போட்டுக்கணும். அதாவது 1 படி அரிசி, அதாவது 4 டம்ளர் அரிசி போடுறோம் அப்படின்னு ஒரு கணக்கு. 1 கிலோ அரிசின்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோ அரிசி போட்டோம்னா, நம்ம கைப்பிடியில் 1 பிடி உப்பு போட்டோம்னா ரொம்ப அது பிடியும் பார்த்து போடணும். ஒரு அளவுக்கு பார்த்துட்டு போடுங்க. 1 பிடினாக்கா உள்ளடங்கி இருக்கணும் கைக்குள்ளே. அந்த மாதிரி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் உப்பு. நீங்கள் போட்டுட்டு பாருங்கள், வெந்துருச்சு, மேலே பளபளன்னு வந்துடும். அந்த கையில் தொட்டோம்னாக்கா கையில் ஒட்டாது. அந்த களி ஒட்டாமல் இருக்கும்போது, மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இப்போ நான் மொட்டை மாடிக்கு போயாச்சு. அங்கே வந்து நான் பாலித்தீன் பையில் தான் போடுறேன். நம்ம சேலையிலையும் போடலாம். அதில் போட்டாக்கா வந்து நம்ம தண்ணி தெளிச்சுட்டு அதை எடுக்கணும். அந்த வேலை இதில் அந்த வேலை கிடையாது. நம்ம புளிஞ்சு விட்டுட்டோம்னா அதுவாக தானே எல்லாம் அப்படி கையை வச்சு இப்படி பண்ணோம்னாலாம் எல்லாமே வந்துடும். அதனால எல்லாத்தையுமே இப்போ நான் 2 உரல், 1 மரம், 1 உரல் 1 ஒரு நாளி அந்த இது வச்சுருக்கேன். மரத்துலேயும் இருக்குது, அந்த இதுலேயும் இருக்குது. நமக்கு எந்த பிடிக்குதோ அதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டார்லேயும் போடலாம், இதுலேயும் போடலாம். ஆனால் சின்னது நம்ம தேன் குழல் முறுக்கெலாம் புளியறதெல்லாம் நம்ம புளியக்கூடாது. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, 1 ஹோல் இருக்கிறது, 3 ஹோல் இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம தட்டு போட்டு நம்ம பண்ணிக்கலாம். பண்ணி இதை நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. அது நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, மொட்டை மாடியில் எல்லாமே வரிசையாக புளிஞ்சாச்சு. ஆனால் கோணலாக இருந்தாலும் பரவாயில்ல, கோழி குருடாக இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது காஞ்சிட்டால் நம்ம பொறிக்கிறப்ப எல்லாம் ஒன்று தான். அது நீல நீளமாக, இப்போ கொஞ்சம் இது வந்து வரலை. இன்றைக்கி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம எடுத்து வைக்க முடியல. கொஞ்சம் ஆற விட்டு புளிஞ்சோம்னா அழகாக நீல நீளமாக, எந்த ஒரு கோணல் மணல் இல்லாமல் நீளமாக நீட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நான் புளிஞ்சாச்சு, நீட்டாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் 3 டம்ளர் அரிசி தான் போட்டேன். அதனால 2 பாலித்தீன் பையில் ஃபுல்லாக எல்லாம் புளிஞ்சு விட்டாச்சு. இனிமேல் இது காயறதுக்கு அந்த பேப்பரை பறக்காமல் வெயிட்டும் வச்சாச்சு. இப்போ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பச்சை மிளகாய் ஜவ்வரிசி அரிசி தான், பச்சரிசி புழுங்கரிசி இந்த மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள் எங்கள் மாடியை பாருங்கள். எங்கள் காக்கா உட்காந்துட்ருக்கு ரெடியாக சாப்பிட்றதுக்கு. வெயில் வந்துட்டால் காக்கா வராது. இப்போ நான் காலையில் 7 மணிக்கே நான் இது வந்து 7:30 இது வேலை முடித்தாச்சு. இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக காஞ்சாலே இன்றைக்கி அடிக்கிற வெயில்லாம் 2 நாளில் வடகம் ரெடி ஆகிடும். அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள் நல்லா புரிஞ்சு. இது வரைக்கும் தேங்க்யூ, நீங்கள் வாட்ச் பண்ண எல்லாருக்கும்.